எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் என்ன தான் குட்டிக்காரன் அடித்து உங்களுக்கு லாபமே வரலின்னா பெசாமல் நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கை நிறுத்திட்டு ஒரு நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸில் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு மாதம் பிரேக் எடுக்க வேண்டியது தான். அந்த பிரேக்குக்கு அப்போ அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு எப்படி உங்களுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை மாற்றி யோசிக்கலாம் அப்படின்றது நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரேடிங்குள்ளே வரலாம். பட் உங்களுக்கு தொடர்ந்து ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆகுது, ஷேர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக லாபம் பண்ணுறக்கு வழி இருக்குன்னு தெரியுது, ஆனால் எனக்கு மட்டும் லாஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் முதல்ல ட்ரேடிங்கை நிறுத்தி வச்சுட்டு ஒரு நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸில் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கிறதுலே பெஸ்ட் அட்வைசபிள் ஆப்ஷன். நம்ம நண்பர் ஒருத்தர் பாருங்கள், 7 வருஷமாக ட்ரேடிங் பண்ணியிருக்கார். அந்த 7 வருஷமாக அவருக்கு பெரிய அளவில் ப்ராஃபிட்டே வரல ஷேர் ட்ரேடிங் பண்ணி. அதுக்கப்புறம் சிவனேன்னு அதை நிறுத்தி விட்டுட்டு இந்த எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்த மார்ச் மாதத்தில். இப்போ போய் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 7% ப்ராஃபிட்னு இருக்குது. ஸோ ட்ரேடிங் அப்படின்றது 100 பேர்த்தையும் காப்பாற்றி விடாது. ஆனால் நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸில் நீங்கள் எஸ்ஐபி வகையில் மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது 100 பேர்த்தையும் காப்பாற்றி விடும். மார்க்கெட் மேலே போகிறப்ப நீங்கள் கேட்கலாம், மார்க்கெட் மேலே போகிறப்ப ட்ரேடிங் தானே 100 பேர்த்த காப்பாற்றி விடும்னு கேட்கலாம். அப்படி கிடையாது, ட்ரேடிங் பண்ணுறவங்களை வந்து மார்க்கெட் மேலே போகலையும் அவங்க ஆப்போசிட்டில் கூட ட்ரேட் எடுத்து வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ ஒரு ட்ரேடிங் அப்படிங்கிறது எப்படி ஒரு எக்ஸிக்யூட் ஆகுது, ஒரு பையர் ஒரு செல்லர். பையர் வந்து என்ன நினைப்பாரு, சரி செல்லர்கிட்ட இருந்து பணத்தை பிடிங்கிடுவோம் கண்டிப்பாக மேலே ஏறு நினச்சிட்டு பை பண்ணுறாரு. செல்லர் என்ன நினைக்கிறாரு, கண்டிப்பாக ஷேர் கீழே தான் போக போகுது, அதனால் பை பண்ணுறவங்க அதனால் கீழே போகிற மாதிரி நம்ம செல் பண்ணி விட்டு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாரு. ஸோ ட்ரேடிங் அப்படின்றது 100 பேர்த்தையும் காப்பாற்றாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நம்மளை 100 பேர்த்த காப்பாற்றி விடுறதுக்கு ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். நண்பர்களே, நம்மளுடைய ஆஃபீஸ் பில்டிங்கில் எப்படி ஃபயர் அலாரம் அடிச்சோன்னு குடுகுடுகுடுன்னு எல்லாரும் ஓடி போகிறோம், அது மாதிரி அடுத்த வாரத்தில் ட்ரேட் பண்ணுறதுக்கு வீக்லி பிக்ஸ் அப்படின்றது 2 ஷேர் சூப்பரான லெவலில் இருக்குது. அதாவது ஒன்று ஆதித்யா பிர்லா கேபிட்டல், இன்னொன்று முத்தூட் ஃபைனான்ஸ். இந்த ரெண்டுமே எஃப்எண்டோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுற ஷேர்ஸ் தான். அதில் முதல்ல வந்து இந்த ஆதித்யா பிர்லா கேபிட்டலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன், அவனுடைய லெவல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிக அழகாக ஒரு பிரேக் அவுட் ரேஞ்சுக்கு வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, கரெக்டாக அவனுடைய 124ன்றது ஒரு மிக அழகான லெவல். தப்பி தவறி அவன் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமையெல்லாம் இப்படி ஓப்பன் ஆகி மேலே நிற்கிறான்னு வச்சிங்களேன், இந்த 120 ரூபாயை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டோம்னா இந்த வீக்லி ட்ரேடில் ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி தான் இந்த முத்தூட் ஃபைனான்ஸ், அவன்லாம் பார்த்தீங்களா பல பேட் நியூஸ் வந்தாலுமே சரி, கோல்டு விலையெல்லாம் கீழே இருந்தாலும் சரி, இவனுடைய ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ரேட் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், 3 மாதமாக ஒரு கோட்டுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஒரே ஒரு இடம் கீழே பிரேக் அவுட் ஆகிற மாதிரி ஆனால் அப்புறம் மறுபடியும் திரும்பி அவனுடைய பேட்டர்னுக்குள்ளே திரும்பி வந்துட்டான். ஸோ இப்போ காட்டி மட்டும் மேலே பிரேக் அவுட் ஆகிட்டான், 1100 மேலே அடுத்த வாரத்தில் திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ காமிச்சான்னா கண்டிப்பாக ஒரு 1150 அல்லது 1200 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. 1050 ரூபாயை ஸ்டாப் லாஸ் போட்டுக்க வேண்டியதுதான். நம்ம நண்பர் ஒருத்தர் கூட சொல்கிறாரு, இந்த மாதிரி பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் வந்து ஓரளவுக்கு பை சிக்னல் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக இந்த ரெண்டு வந்து கொஞ்சம் புல்லிஷாக இருக்கிற மாதிரி தான் இருக்கான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீக்லி பிக் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 5% ஸ்டாப் லாஸ் அப்படின்றது வச்சுக்கணும். உங்களுக்கு ஒரு 5% ப்ராஃபிட்டுக்கு போயிடுச்சுன்னா அந்த 5%லேருந்து ரிவைஸ் பண்ணி மேலே போட்டுக்கிறது சாலச்சிறந்தது. நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்குற இந்த எல்ஐசின்னு ஒரு கம்பெனி பல பேர்த்தினுடைய தூக்கத்தை தொலைச்சிருக்கு, அவன் அவன் மேலே வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, நல்ல நியூஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்ச நல்ல நியூஸ் என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டும் சரி எல்ஐசியும் சரி இந்த மாதிரி எங்களுடைய ஷேர் ஹோல்டருக்கு நாங்கள் ஏதாவது ஒரு பெனிஃபிட் பண்ணி கொடுப்போம். ஏன்னா வந்ததுலேருந்து ஒரு கும்பாப்பாடி கெடுத்துட்டு இருக்கு, எங்களுடைய ஷேர் ஹோல்டர்லாம் வெறுத்து போயிட்டாங்க, அதனால் அவங்களுக்கு லாபகரமாக வர மாதிரி நாங்கள் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது சம்மந்தமாக போனஸ் கொடுக்கறது அந்த மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு. பட் இருந்தாலும் ஒரே ஒரு தலைவலியான நியூஸ், அது ஒன்று தான் நல்ல நியூஸ், கெட்ட நியூஸ்னு பார்த்தா நிறையா இருக்குது. அந்த கெட்ட நியூஸில் வந்து ஒரு முக்கியமான நியூஸ் என்னென்னா, ஆல்ரெடி கொஞ்சோண்டு ஷேரை தான் வந்து இந்த எல்ஐசி ஷேரை பிடிச்சி விற்று விட்ருக்காங்க கவர்மெண்ட். கவர்மெண்ட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த தன்னிடம் இருக்கக்கூடிய பங்குகளை விற்கும்போது ஐஆர்சிடிசியே பார்த்தீங்களா நல்ல மேல் ரேட்டில் இருந்தான், அவனை வந்து இன்னுமே அடிஷ்னலாக 85%லேருந்து நாங்கள் 75% எங்களுடைய ஹோல்டிங்கை குறைக்கிறேன்னு சொல்லி அவன் ட்ரேட் ஆன ரேட்லேருந்து கீழே கொண்டு போய் டிஸ்கவுண்ட்டில் வேறு யாருக்காக விற்க ஆரம்பித்தாங்க. அதனால தான் அவன் பள்ளத்தை நோக்கி கீழே விழுந்தான் ஐஆர்சிடிசி. அதே மாதிரி இப்போ கரண்ட் ரேட்டே நாங்கள் ரொம்ப கடுப்பில் இருக்கோம், இந்த சமயத்தில் நாங்கள் 600 ரூபாய் இன்னும் குறைச்சி எங்கள் கையில் இருக்கிற ஸ்டாக் இன்னொரு 400 ரூபாய்க்கு விற்கிறோம், 300 ரூபாய்க்கு விற்கிறோம், வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்காங்க மட்டும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்கன்னு வச்சிங்களேன், அப்புறம் எல்லாம் ட்விட்டரில் வந்து கண்டபடி பேச வேண்டியது தான் அப்புறம் பாவம். ஸோ அந்த ஒரு பேட் நியூஸ் தான். அதை தவிர்த்து அனலிஸ்ட்டு கூட என்ன சொல்கிறாங்க, திருப்பி ஒரு 750 ரூபா 800 ரூபா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றாங்க. அது ஒரு நல்ல நியூஸ்.
ரெண்டாவது நாள் நியூஸ் என்னென்னா, கவர்மெண்ட்டும் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கடா, நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து லாஸ் ஆகிருக்கு, ஏதாவது ஒரு பெனிஃபிட் பண்ணணும், போனஸ் இஷ்யூ எல்லாம் வரணும் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இது மட்டும்தான் இப்போதைக்கு நல்ல நியூஸ் இருக்குது. இந்த நல்ல நியூஸ் மட்டுமே இப்போதைக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தாது, டெக்னிக்கலாக அதுக்கு ஏதாவது ஒரு புஷ்அப் வேணும். அந்த வகையில் பார்த்தா ஒரு சின்ன புஷ்அப் அப்படின்றது கிடைச்சிருக்கு. 600 ரூபாய் லெவலுக்கு கீழே இருந்தவன் இப்போ 628 திரும்பி மேலே வந்திருக்கான். நீங்கள் நிறைய ஷேர் பார்த்துருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட லெவலில் ட்ரேட் ஆவான ஒரு 2 வருஷத்துக்கு, இல்லையா? அந்த மாதிரி இவன் ஆயிடக்கூடாது. 628 கீழே 575 நடுவில் இப்படி ஆயிடக்கூடாது. நம்ம கேட்குறதெல்லாம் வந்து மேலே 750 கீழே 600 550 இப்படி ட்ரேட் ஆனால் கூட நம்ம நிறைய பேர் வந்து என்ன பண்ணலாம், பொழைச்சிக்கலாம். ஸோ இப்போதைக்கு பேட்டர்ன் வந்து மேலே 700 பக்கம் ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அது இன்னொரு ஒரு வாரம் அல்லது 2 வாரம் கழித்து தான் தெரியும். ஏன் அப்படின்னா, இதை பிரேக் அவுட் ஆகி மேலே வந்தால் நம்ம சொல்லலாம், இல்லை மறுபடி கீழே வந்துட்டானா அப்புறம் இந்த பேட்டர்ன் தான். யூகோ பேங்க் மத்திய ஒரு நண்பர் கேட்குறாரு, நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் ரெண்டு இது வந்து பிரதானமான நிகழ்ச்சியாக இருக்குது. ஒன்று அப்பப்போ ப்ராஃபிட் புக் பண்ணுறது, இன்னொன்று கையில் இருக்கிற ஷேரில் தொடர்ந்து கையில் வச்சுக்கிட்டு பெரிய அளவில் லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்றது. ஸோ இந்த யூகோ பேங்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 வருஷம் கழித்து அதனுடைய கீழ் ரேட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்படியே பம்ப் ஆகி மேலே அதனுடைய 1 வருஷத்துக்கு முன்னாடி ரேட்டு ரெசிஸ்டன்ஸ் ரேட் 15 ரூபா அப்படின்றது வந்திருக்கான். ஸோ இங்கே வாங்கினவங்க கண்டிப்பாக ஒரு 25% குவான்டிட்டி ப்ராஃபிட்டு புக் பண்ணுறது நல்லது. ஏன் அப்படின்னா, அடுத்த பேட்டர்ன் இப்படி வரலாம். இன்னொன்று, ஷேர் மார்க்கெட்டினுடைய இன்னொரு நீதி வந்து என்னென்னா, வாங்கினோம்னா லாங் டேர்முக்கு வச்சிருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த கணக்கில் பார்த்தோம்னா, இந்த 15 ரூபாயை தாண்டி உடச்சி மேலே போனான்னா கண்ணுக்கு தெரிஞ்ச லெவலில் 22 இருக்குது, அதுக்கப்புறம் 30 இருக்குது. ஸோ ஒரு 15% உங்கள் கையில் இருக்கிற ஹோல்டிங் இந்த இடத்துல நீங்கள் கழட்டி விட்டுட்டு மற்றதுக்கெல்லாம் வந்து 22 அப்படின்றது வெயிட் பண்ணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, சில நேரங்களில் நம்ம தப்பாக புரிஞ்சுக்குவோம். சில பேர் நம்மளை முறைச்சி பார்க்குற மாதிரி இருக்கும், ஓ இவன் நம்மளை முறைச்சி பார்க்குறாண்டோ அப்படின்ற மாதிரி இருக்கும். கடைசியில் பார்த்தா அவன் ரொம்ப பழக்கமானவனா ரொம்ப நல்லா பேசுவான், கடைசியில் அவனுடைய பார்வையே அப்படி தான் இருக்குன்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் இந்த நம்மளுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வாங்குகிறோம் அப்படின்னம்னா டிவிடெண்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துருது, நம்ம யாரையும் சந்தேகப்படுறதில்ல. பட் மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம வாங்கும்பொழுது அந்த டிவிடெண்ட்லாம் நம்மளுக்கு கரெக்டாக வருது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு எப்போவுமே டவுட்டு இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்டு வந்து அந்த ஏஎம்சி அந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜருக்கு தான் அந்த டிவிடெண்ட் போகுது அப்படின்றது தவறான கருத்து. ஸோ நம்ம ஒரு அவங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷனாக ஒரு 1 லட்சம் கொடுக்குறோன்னா, அந்த 1 லட்சத்துக்கு அவங்க ஷேர் வாங்குறாங்க அப்படின்னா அது கஸ்டோடியனுக்கு கீழே தான் மெயின்டைன் ஆகுது. ஸோ அந்த கஸ்டோடியனுக்கு கீழே மெயின்டைன் ஆகும்போது அவங்க யாருமே பர்சனல் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட முடியாது. அது கரெக்டாக அந்த ஏஎம்சிக்கு யார் அந்த டிமெட் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அது எல்லாமே யூனிட் ஹோல்டருக்கு சொந்தமானது தான். ஸோ அவங்களோட அவங்களுக்கு பதுவாக வேற ஒரு ஏஎம்சி வச்சுருக்குன்னு வச்சுக்கிடுவோமே. ஸோ அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த யூனிட்ஸுக்கு தான் அந்த டிவிடெண்ட் வருது, அந்த யூனிட் ஹோல்டருக்கு உண்டான டிமேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸுக்கு தான் டிவிடெண்ட் வருது. ஸோ அந்த பணம் அப்படின்றது வந்து அந்த யூனிட் ஹோல்டருக்கு தான் வந்து சேரும். போர்ட்ஃபோலியோ மேனேஜரோ ஏஎம்சியோ ட்ரஸ்டியோ அல்லது ஸ்பான்சரோ யாரும் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜரே அந்த சில யூனிட்ஸ் வச்சிருக்காருன்னா அஃப்கோர்ஸ் அவருக்கும் வந்து கொஞ்சம் டிவிடெண்ட் போக தான் செய்யும். ஏன் அப்படின்னா, அவர் அந்த யூனிட்ஸை வச்சிருக்காரு. மற்றபடி வேறு எந்த காரணத்தினாலையும் அந்த யூனிட் இல்லாதவங்களுக்கு அந்த டிவிடெண்ட் போகாது. நண்பர்களே, எல்லாருமே எதுக்கு பார்க்குறோன்னா, ஷேர் ப்ரைஸ் வந்து கீழே நல்லா அல்வா மாதிரி கிடைக்கணும், நம்ம வாங்கினதுக்கப்புறம் மேலே போகணும். ஸோ கீழே போகிறது ஒரு நல்லா கண்டுபிடிக்கணும், லோ ரேட்டை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. அதில் ஒரு நண்பர் என்ன சொல்கிறாரு, இந்த 500 அல்லது 1000 டேஸ் இஎம்ஐ எடுத்துங்க, அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம வந்து இப்போ ஒரு 200 ஏவரேஜ் எடுத்திருக்கோம். ஸோ அதாவது ஒரு 200 ஏவரேஜ் அப்படின்னு எடுக்கும்போது, ஷேர் ஒரு நாள் ஏறுது ஒரு நாள் இறங்குது ஒரு நாள் ஏறுது ஒரு நாள் இறங்குது அப்படின்றதப்ப, நம்ம மொத்தமாக ஏவரேஜாக இவன் இன்றைக்கி என்ன ரேட் இருந்தால் நியாயமான விலை அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னு வச்சிங்களேன். இப்போ இந்த ஏபி ஆதித்ய பிர்லா கேபிட்டலுக்கு வந்து அப்படி ஒரு நியாயமான விலை அப்படின்னு பார்த்தோம்னா 110 இருக்கிறான். அவன் இப்போ 124 இருக்கான் அப்படின்னா ஏவரேஜுக்கு மேலே இருக்கான். கரெக்டாக இந்த 107 அப்படின்றது இருந்தால் ஒரு நியாயமான விலை அப்படின்னு அர்த்தம், ஒரு நியாயமான விலைக்கு வாங்கியிருக்கோன்னு அர்த்தம். இதை விடவும் கீழே இருந்தான்னா ரொம்ப வீக்காக இருக்கிறான், இது நியாயமான விலை தான், பட் இருந்தாலும் டவுன் ட்ரெண்டில் இன்னும் போகலான்னு அர்த்தம். அப்போ இந்த நேரத்தில் நண்பர் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, இந்த 200 இஎம்ஐ அப்படிங்கிறத விடவும் ஒரு 1000 அப்படின்ற இஎம்ஐலாம் எடுத்துட்டோம்னா ரொம்ப சீப்பான விலைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ நம்ம அந்த இடத்துல நம்ம போய் வாங்கினோம்னா இன்னுமே பெட்டராக இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றாங்க. ஸோ நான் அந்த ஆதித்ய பிர்லா கேபிட்டலுக்கு 1000 அப்படின்ற மாதிரி போடுறேன். 1000 அப்படின்ற மாதிரி போட்டோம்னா, அப்படி போட்டால் சார்ட் இந்த மாதிரி அதுவும் அதே ரேட்டுக்கு தான் காட்டு, 109 தான் காட்டு. ஏன் அப்படின்னா, நம்ம போட்டிருக்கிறதே மொத்தம் 2 தான், அப்போ அதில் மொத்தம் 1000 வந்து சேரல, 1000 அப்படிங்கிறது விழுந்தா தானே அது ஏவரேஜ் எடுக்க முடியும். ஸோ அப்போ நம்ம ஒரு 1 அவர் அப்படின்ற சார்ட்டில் போயிட்டு இந்த 1000
டே சிஎம்ஏ அப்படின்ற மாதிரி அப்ளை பண்ணோம்னா கரெக்டாக அந்த இடம் ஏவரேஜ் அப்படின்ற ப்ரைஸ் வந்து உளுந்ததுன்னா அங்கே முட்டிட்டு மேலே போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடையும் மாற்றி மாற்றி அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.